நவம்பர் 8 என்று 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்தார். 2 நாட்களுக்குள் மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று கூறினார். ஆனால் அதுக்கு பின்னால் அது தீராது என்று முடிவுக்கு வந்த பிறகு 50 நாள் பொறுத்திருங்கள் என்று சொன்னார். இப்போதும் பல இடங்களில் பேசுகிற போது உணர்ச்சி பூர்வமாக 50 நாள் பொறுத்தால் ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது, அதுவரை பொறுக்க வேண்டும் என்று சொல்கிறார். தர்க்க ரீதியாக அல்லது கடந்த கால செயல்பாட்டின் அடிப்படையில் தன்னுடைய வாதங்களை நிலைநிறுத்த முடியாத போது அதை உணர்ச்சி வசப்பட்டு நியாயப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார். கடந்த காலத்தில் அவர் என்ன பேசியிருக்கிறார், அதை எப்படி அமல்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்ப்பது மிக முக்கியமானது. தேர்தல் பொதுக்கூட்டங்களில் பேசிய 15 லட்சம் ரூபாயை ஒவ்வொருவர் கணக்கிலும் போடுவேன் என்று சொன்னதை போன்று அல்லாமல் பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் 2014 அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் இதை பார்த்தால் தெரியும். ஒரு 2.5 ஆண்டு காலம் என்பது ஒரு அரசாங்கம் முழுமையாக தன்னுடைய எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றுவதற்கு போதாது என்பது புரிந்து கொள்ளக்கூடிய அம்சம். ஆனால் அதே சமயத்தில் மிக முக்கியமாக சொன்ன அம்சங்களில் அல்லது இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் எப்படி பொய்யை உண்மைக்கு மாறான விஷயங்களை சொல்லுகிறார்கள், கடந்த காலத்தில் சொன்னதற்கும் இப்போது சொல்வதற்கும் என்ன இடைவெளி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. ஏதோ பிரதமர் எல்லா வகையிலும் நேர்மையானவர், அவர் சொல்வதனைத்தும் உண்மை, மற்றவர்கள் ஏதோ சரியாக செய்யவில்லை என்பது போன்ற தோற்றத்தை அவர்கள் தோல்வியை திசை திருப்புவதற்காக பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக முதல் விஷயமாக ஒன்றை சொல்ல முடியும். பெட்ரோலிய பொருட்களுடைய விலையில் குறிப்பாக டீசல் விலையை இவர்கள் டீகண்ட்ரோல் செய்தார்கள். அப்போது மோடி அவர்களுடைய அமைச்சரவை சகாக்களும் பிஜேபியினரும் என்ன சொன்னார்கள் என்றால், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது கட்டாயமாக இந்தியாவில் அந்த விலைகள் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறையும் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் $105 பிஜேபி 2014 ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது இருந்த கச்சா எண்ணெயினுடைய விலை $30 அளவுக்கு வந்த பிறகும் கூட பெட்ரோலிய பொருட்களுடைய விலைகள் குறையவில்லை. மாறாக அந்த விலை குறைப்பு ஏற்படுகிற போதெல்லாம் அந்த விலை குறைப்பை மக்கள் அனுபவிக்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு முறையும் கலால் வரியை உயர்த்தினார்கள். 11 முறை உயர்த்தி அந்த ஒட்டுமொத்த விலை குறைவால் ஏற்படுகிற பலனை மக்கள் அனுபவிக்க முடியாமல் செய்தார்கள் என்பதை மக்கள் அறிவார்கள். அடுத்த விஷயம், அவர் சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் என்பதை அவங்க அறிக்கையிலையும் எழுதி வச்சாங்க. அவங்க முதலில் பதவியேற்ற போதும் சொன்னாங்க, ஆரம்பத்தில் பதவியேற்ற போது 23 கேபினட் அமைச்சர்கள் உட்பட மொத்தம் 45 பேர் மட்டுமே பதவியேற்றார்கள். ஆனால் அது பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டது, எல்லா பத்திரிகைகளும் எழுதியது. இப்போது மத்திய அமைச்சரவையினுடைய எண்ணிக்கை கேட்டால் அது 77 பிளஸ் பிரதமர், ஒட்டுமொத்தமாக 78 பேர். இந்தியாவில் இருக்கிற நடைமுறைப்படி 552 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் அதில் 15% அமைச்சர்களாக இருக்கலாம். இப்போது அதிகபட்சமாக 82 பேர் தான் இருக்க முடியும். யூபிஏ அரசாங்கம் கடைசி காலத்தில் என்ன எண்ணிக்கையில் அமைச்சர்களை வைத்திருந்ததோ அதே எண்ணிக்கை தான் இப்போதும் இருக்கிறது என்பதை பார்த்தால் இதில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் ஒன்றை சொல்வதும் பிறகு அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக மாறி செல்வது என்பதும் இருக்கும். இதேபோல் இன்னொரு விஷயம், அவர் தேர்தல் பொதுக்கூட்டங்களிலும் சொன்னார், அவங்க தேர்தல் அறிக்கையிலும் இருக்கிறது, இந்தியாவில் ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு நிகராக சரிந்து கொண்டிருக்கிறது, இதை நான் வந்தால் தூக்கி நிறுத்தி விடுவேன் என்று சொன்னார். அப்போதே பல நிபுணர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இல்லை, அது சர்வதேச அளவில் நிகழ்கிற ஒரு நிகழ்வு, சர்வதேச காரணிகளும் அதனுடைய மதிப்பை பாதிக்கும் என்று சொன்னபோது ஏன் நான் வந்தால் அதை நிலைநிறுத்த முடியும் என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்களா, நான் நிலைநிறுத்துவேன், எல்லாவற்றையும் மாற்றி என்று சொன்னார். 19/5/2014 டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு 58.8 ரூபாயாக இருந்தது. கடந்த 27 அன்னைக்கு 68.75 ரூபாயாக இருக்கிறது.
அப்போது இது இப்போது இதை பற்றி அவர்கள் எதுவும் பேசுவதில்லை என்பது நமக்கு தெரியும். அதேபோல் ஜிஎஸ்டியை பற்றி அவங்க ஜிஎஸ்டியை 2014 தேர்தல் அறிக்கையில் மாநிலங்களையெல்லாம் சேர்த்து ஒரு முடிவுக்கு வருவோம் என்று மட்டும் சொன்னாங்க. ஆனால் 2009 தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டியை நாங்கள் அமல்படுத்துவோம். அப்படி அமல்படுத்துகிற போது ஜிஎஸ்டி எந்த காரணத்தை முன்னிட்டும் 12-14% அதிகமாக போகாமல் பார்த்துக்கொள்வோம் என்று சொன்னார்கள். இப்போது 28% என்பது மாறியிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதேபோல் பிரதமர் பேசுகிற போது பொய்யான தகவல்களை, உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்வது என்பதும் சமீப காலத்தில் நடந்திருக்கிறது. இந்த சுதந்திர 2016 சுதந்திர தினத்தன்று அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் இப்படி ஒரு செய்தியை சொன்னார். நக்லா ஃபத்தேலா என்கிற ஒரு கிராமம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. டெல்லியிலிருந்து 3 மணி நேர பயணத்தில் அங்கு சென்று விடலாம். ஆனால் சுதந்திரமடைந்து 70 ஆண்டுகள் ஆன பிறகும் அந்த கிராமத்திற்கு மின்சாரம் செல்லவில்லை. நான் சொல்லி இப்போதுதான் வந்திருக்கிறது. இப்போது அவர்கள் சுதந்திர தினத்தை எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சமூக வலைத்தளங்களில் அது எப்படி பொய்ச் செய்தி என்று சொன்ன பிறகு அதை அவங்க ட்விட்டர் பக்கத்திலிருந்து அழிச்சிட்டாங்க. ஆனால் சமூக வலைத்தளத்தில் இயங்குவோர் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது இன்றைக்கு வரையும் வருகிறது என்பதை பார்க்க முடியும். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் கூட அவர் சொன்னார். இந்தியாவில் இருக்கக்கூடிய 98.7% கிராமங்களுக்கு நாங்கள் வந்து மின்சாரத்தை கொடுத்து விட்டோம் என்று சொன்னார். சரி, 98.7% கிராமங்களுக்கும் வந்த 2 வருஷத்தில் முடிச்சிட முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அவர் அப்படி சொன்னார். ஆனால் அதுவாவது உண்மையா என்று பார்த்தால் அது கிடையாது. மத்திய எரிசக்தித்துறை அமைச்சகத்தினுடைய இணையதளத்தில் பார்க்கிற போது அது 38.73% வீடுகளுக்கு இன்று வரையிலும் மின்சாரம் இல்லை என்று அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பிரதமர் பேசுகிற போது முதல்ல சொன்னது அவர் ட்விட்டர் பக்கத்தில் சொன்னது, ரெண்டாவது சொன்னது சுதந்திர தின உரையில் செங்கோட்டையிலிருந்து பேசுகிற போது சொன்னது. ஆனால் இந்த ரெண்டாவது அதை ட்விட்டர் பக்கத்திலேருந்து எடுத்துட்டாங்க. இதை வந்து அவருடைய பிஎம்ஓவினுடைய வெப்சைட்டிலிருந்து இந்த பகுதியை எடுத்துட்டாங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், ஒரு தவறான செய்தியை ஒருவர் சொல்லக்கூடும். அப்படி சொல்லிவிட்டார் என்றால் அது தவறு என்று தெரிந்த பிறகு நான் தவறாக சொல்லிவிட்டேன் என்று நேர்மை ஒப்புக்கொள்ளுகிற நேர்மை வேண்டும். ஒருவேளை அதிகாரிகள் கொடுத்ததனால்தான் இப்படி நான் தவறாக சொல்லிவிட்டேன் என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இது எதுவும் இல்லை என்கிற போது பிரதமருடைய நேர்மை சந்தேகத்திற்குரியது. இது மாதிரியான விஷயங்களை அவர் தவறாக பேசுவது என்பது தேர்தல் நேரத்திலேயே நிறையா சொல்லியிருக்கார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு திருச்சியிலிருந்து வஉசி தலைமையில் சென்றார்கள் என்று சொன்னார். அவர் பேர் ஒன்று ஞாபகத்தில் இருந்தால் அவர் அப்படி சொல்லுவார். இதே போல் தேர்தல் சமயத்தில் சொன்னார், சீன அரசாங்கம் கல்விக்கு அவர்களுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 20% செலவழிக்கிறது என்று இப்படி ஏராளமாக அவர் சொன்னார். அதே போல் அலெக்சாண்டர் படையெடுத்து வந்ததை பற்றி, அதே போல் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி, சந்திரகுப்த மௌரியர் என்ன ராஜவம்சத்தை சேர்ந்தவர் என்பதை பற்றி இப்படியெல்லாம் நிறையா சொன்னார். ஆனால் இது முழுவதும் தவறு என்று சுட்டிக்காட்ட பிறகும் கூட ஒரு முறை கூட அவர் எந்த இடத்திலும் நான் தவறாக சொல்லிவிட்டேன், எனவே இதை நான் சரி செய்து கொள்கிறேன் என்று சொன்னவர் அல்ல. அதே போல தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக என்ன இருந்ததுன்னா விவசாயிகள் பெருமளவுக்கு இறந்து கொண்டு இருக்கிறார்கள், எனவே இதையெல்லாம் நிறுத்துவதற்கு பிஜேபியால் தான் முடியும், நாங்கள் வந்தால் விவசாய விளைபொருள்களுக்கு அந்த விளைவிப்பதற்கு ஆகிற செலவும் பிளஸ் கூடுதலாக 50% வைத்து நாங்கள் விளைபொருட்களுக்கு விலையை நிர்ணயிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஏதாவது செய்திருக்கிறார்களா? நெல்லுக்கு, கோதுமைக்கு, கரும்புக்கு நிர்ணயிக்கப்படுகிற எம்எஸ்பி என்று சொல்லப்படுகிற மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை என்பதை அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது என்ன வலியுறுத்தினார்களோ அதை கூட செய்யவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பிரதமர் வந்து நேர்மையாக பேசுவார் என்று நாமெல்லாம் எதிர்பார்ப்போம். இடையில் என்ன சொன்னார், இந்த சமையல் கேஸுக்கான மானியத்தை விட்டு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அப்படி கேட்டதன் காரணமாக பல பேர் விட்டு கொடுத்தார்கள். அதன் காரணமாக 22,000 கோடிக்கும் அதிகமான தொகை
அரசாங்கத்துக்கு சேமிப்பாக வந்திருக்கிறது என்று அவர் சொன்னார். அவருடைய பெட்ரோலியத்துறை அமைச்சரும் கூட இதே மாதிரி சொன்னார். ஆனால் கொஞ்ச நாளில் சிஏஜி மத்திய தலைமை தணிக்கையாளர் என்ன சொல்லிட்டார்னா, இவங்க சொல்கிறது பொய். 1763 கோடி ரூபாய் மட்டும்தான் இப்படி சப்சிடி விட்டு கொடுக்கப்பட்டதன் மூலமாக வந்தது. மற்றபடி கூடுதலாக 21,000 கோடிக்கும் அதிகமான தொகை எதன் மூலமாக வந்ததென்றால், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்ததன் காரணமாக வந்தது என்று சொல்லிட்டாங்க. இதையும் கூட இன்னைக்கு வர அவங்க, நாங்கள் வந்து ஆமாம் தப்பாக சொல்லிட்டோம், இதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் என்று அவங்க சொன்னதில்லை. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிஃபார்ம். நீங்கள் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொது இடத்தில் கண்ணீர் விட்டு அழுத நிலைமை இந்தியாவினுடைய வரலாற்றில் இதுவரை இருந்திருக்கிறதா? ஆனால் பிஜேபி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஜுடிஷியல் ரிஃபார்ம், நீதித்துறை சீர்திருத்தம் குறித்து பேசுகிறார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்ன சொன்னாங்கன்னா, ஏராளமான உயர்நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் நீதிபதிகள் பதவி காலியாக இருக்கிறது, நாங்கள் வந்தால் அதை நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் நிரப்புவோம்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாரு, 500 பதவிகள் இருக்குது, நாங்கள் பேரையெல்லாம் கொடுத்துட்டோம், அரசாங்கம் திரும்ப திரும்ப அந்த லிஸ்ட்டை எல்லாம் திருப்பி அனுப்புகிறது என்று சொல்கிறாங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து 1-2 அல்ல, இப்படி 500 பேரையும் திருப்பி அனுப்புவதற்கான காரணத்தை அரசாங்கம் தான் சொல்ல வேண்டியிருக்கும். அடுத்ததாக அவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம், கருப்பு பணம் சம்பந்தமாக அநேகமாக பிஜேபி அப்போது அம்பலப்பட்டு போயிருந்த காங்கிரஸை, அந்த அரசாங்கத்தை மிகப்பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்தினது ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்பதுதான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்தோம்னா உடனடியாக லோக்பால் அமைப்போம் என்று சொன்னாங்க. ஆனால் லோக்பால் இன்றைக்கு வர அமைக்கலை. அமைக்கலைங்கிறது மட்டும் இல்லை, உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் அமைக்கலை, 2.5 வருஷமாக இதை ஏன் தள்ளி போடுறீங்க அப்படின்னு கேட்டபோது, நீங்கள் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன், அது நாங்கள் யாருன்னு நாங்கள் சொல்ல முடியலை, போதுமான எண்ணிக்கையில் காங்கிரஸுக்கு இல்லாததுனால நாங்கள் நியமிக்க முடியலைன்னு சொன்னாங்க. ஆனால் அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் அது வந்து எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து ஒருத்தர் இருக்கணுங்கிறது தானே அவசியம் என்று சொன்னாங்க. இதே மாதிரி கடந்த காலத்தில் அதையும் கூட அவர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பொருட்படுத்தலை. நீதிமன்றம் இதே மாதிரி கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறது. இவங்க வந்து சொன்னபோது கருப்பு பணம் சம்பந்தமாக, அநேகமாக இன்றைக்கி இந்தியாவில் கருப்பு பணத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவது போன்ற தோற்றத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பிரதமர் மோடி என்ன சொன்னார்னா, எல்லோருக்கும் தெரியும் கருப்பு பணத்தில் 90% வெளிநாட்டில்தான் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் தேர்தல் கூட்டங்களில் சொன்னாருங்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் கூட அதுதான் இருக்கிறது. அந்த ரெலவன்ட் போர்ஷன் வந்து அவங்களுக்கு தெரியும். கருப்பு பணம் சம்பந்தமாக இவங்க இப்போ சொல்லியிருக்கிறதும், 2009 தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறதும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் குறித்து தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை குறித்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, உங்கள் கையில் அந்த பொறுப்பை விட்டுட்டோம்னா எங்கள் வாழ்நாள் காலத்தில் நாங்கள் கருப்பு பணத்தை மீட்கவே முடியாது போல் இருக்கிறது என்று தான் அவங்க சொன்னாங்க. எனவே ஏதோ பிரதமர் மோடி எல்லா வகையிலும் நேர்மையானவர் என்பது போலவும், அதன் அந்த சிஸ்டம் தான் சரியில்லை, கூட இருக்கிறவங்க சரியில்லை என்பது போலவும் பல பேர் பேசுகிறார்கள். இந்த காலத்தில் நீங்கள் 2014 சிபிஐ ரெய்டில் ஒரு 2 தொழில் நிறுவனங்களுடைய ரெக்கார்டுகளை பார்க்குற போது, குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்களுக்கு சஹாரா நிறுவனம் 40 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும், ஆதித்ய பிர்லா குழுமம் 25 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து விசாரணை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரை சஹாரா நிறுவனம் இதை எந்த வகையிலும் மறுக்கவில்லை. ஆதித்யா பிர்லா குழுமம் மட்டும், நாங்கள் அப்போது முதலமைச்சராக இருந்த மோடி அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கவில்லை, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தோன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய கணக்கில் அந்த தினங்களில் அது டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்க வேண்டும், அது ரெக்கார்டில் இருக்கணும், அதை யாரும் ஒரு துண்டு சீட்டில் எழுதி வைத்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி தரப்பிலிருந்து அது எந்த விதமான மறுப்பும் வரவில்லை என்பது ஒரு அம்சம். இதை மட்டும் வச்சே ஒருத்தரை குறை சொல்ல முடியுமா என்று ஒருத்தர் கேட்க முடியும். ஆனால் இதை ஒருவர் விசாரிக்கிறார், BK சௌதாரி என்கிற ஒருவர் இதை விசாரித்து, விசாரணை அதிகாரியாக இருந்து விசாரித்து கொண்டிருக்கிறார். இது 2014 டிசம்பரில் இருந்து விசாரணை நடத்தியவரை 2015 என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை
சிவிஜி சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனராக சிவிசியாக இவர்கள் நியமித்து விட்டார்கள். என்ன பிரச்சனைனா, ஒரு வழக்கை அதுவும் பிரதமர் குறித்தான குற்றச்சாட்டின் அடிப்படையிலான குற்றச்சாட்டு சம்பந்தமாக விசாரணை செய்கிற ஒருவரை இன்னொரு பொறுப்புக்கு உயர்த்துவதன் மூலமாக அவரை கரெக்ட் பண்ணுறதில்ல, அவருக்கு உயர் பொறுப்பு கொடுப்பதன் மூலமாக அந்த விசாரணையே சீரழிக்கிறது இல்லையா? இப்படி எந்த வகையிலும் நேர்மையற்ற முறையில்தான் இந்த காலத்தில் பிரதமர் மோடி நடந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய தலைமையில்தான் இந்த நிர்வாகம் இருக்கிறது. ஒன்று, அவர் உண்மைகளை பேசுகிறவர் அல்ல, ஒன்று சரியான விவரங்களை சொல்கிறவர் அல்ல. இது சரி, சில சமயங்களில் சில நபர்கள் தப்பாக சொல்லிட்டாங்க, அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நேர்மை வேண்டும், பின்னர் அதை நான் சரி செய்து கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அது இதுவரையிலும் அவரிடம் இருந்தது கிடையாது. அடுத்து நான் சொல்ல வருகிற விஷயம், பிஜேபியும் பிரதமர் மோடியும் தேர்தல் அறிக்கையில் நாடு முழுவதும் சொன்ன விஷயங்களை இன்றைய வரை அமல்படுத்தலை. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சரியும் சமீபத்தில் தமிழகத்தையும் பாதித்த ஒரு விஷயம், பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை தான் நாங்கள் அமுல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி, அது எப்போ சொல்கிறாங்க, 2014 தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படுகிறது. அப்போதே உணவு பாதுகாப்பு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ என்ன பிரச்சனைனா, அப்போ அனைவருக்குமான பொது விநியோகம் என்று சொன்னவர்கள் அதை சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இந்திய மாநிலங்களில் எந்த மாநிலங்களில் சிறப்பான திட்டம் இருக்கிறதோ அதுபோன்று எல்லா மாநிலத்திலும் அமல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். கேரளாவும் தமிழகமும் இந்த கடந்த அக்டோபர் வரை இங்கே பொது விநியோக திட்டம் அனைவருக்குமாக இருந்ததால் அதில் எந்தவித மாற்றமும் செய்யலை. ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, இது அப்படியே நீட்டிச்சிங்கன்னா 8 ரூபாய்க்கு கொடுக்குற அரிசியை 22 ரூபாய்ன்னு நாங்கள் தர வேண்டியிருக்கும் என்று தமிழக அரசுக்கும் கேரள அரசுக்கும் நிர்பந்தம் கொடுத்ததன் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவர்கள் அப்படி செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்பது ஏற்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே தேர்தல் அறிக்கையில் சொல்வதை கூட அவர்கள் செய்யாதது மட்டுமல்ல, மற்றவர்கள் செய்தால் கூட அதை நிர்பந்தப்படுத்தி மாற்ற வைக்கிற நேர்மையற்ற தன்மை இவர்களிடம் இருந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பிரதமர் மோடி தேர்தல் சமயத்தில் சொன்ன இன்னொரு முக்கியமான அம்சம் எதுவென்றால், 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்பது. நீங்கள் இந்த காலத்தில் 2009 பின்பாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது மிக குறைவாக உருவாக்கப்பட்டது என்பது 2015-16 தான். வெறும் 130,000 பேருக்குத்தான் ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் 1,30,000 பேர் படித்து வேலைக்கு திறமையானவர்களாக வெளியே வருகிறார்கள். ஏற்றுமதியில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக 70,000 வேலை வாய்ப்புகள் குறைந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த பணப்பிரச்சனை வந்த பிறகு உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் ஏறத்தாழ 30,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக நவம்பர் 24 அன்று எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகை அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இதேபோல் திருப்பூரில், கோயம்புத்தூரில், இன்னும் பல இடங்களில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று பல பேர் பசப்பக்கூடும். ஆனால் உண்மையில் என்ன இருக்குது என்பது அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது. இது ஒன்றும் இடதுசாரிகள் சொல்வது கிடையாது. அநேகமாக இன்னும் சொல்லப்போனால், பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக பேசிய பல்வேறு வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள் யாரும் இன்றைக்கு வரை மோடியினுடைய இந்த கருத்தை ஆதரித்து அல்லது இந்த நடவடிக்கை என்பது சரிதான் என்று சொல்வதற்கு வரல. இப்போ அவங்க ஒரு கடும் முயற்சி செய்கிறார்கள், ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பேச வைக்க முடியுமா என்கிற முயற்சியை செய்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். இந்திய அரசாங்கம் என்பது பெருமுதலாளிகளால் தலைமை தாங்கப்படுகிற அரசாங்கம் என்று சிபிஎம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வருது. பெருமுதலாளிகளால் தலைமை தாங்கப்படுகிறது என்றால், பெருமுதலாளி ஒருவர் அந்த இடத்தில் இருந்து அவருடைய நடவடிக்கைகளை செய்வது, அரசாங்கத்தினுடைய வேலைகளை செய்வது, முடிவுகளை எடுப்பது என்பதல்ல. அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை இவர்கள் செய்கிறார்கள், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் என்பதுதான். நீங்கள் விஜய் மல்லையா எந்த தொகுதியில் இருந்தாவது போட்டியிட்டு மக்கள் செல்வாக்கோடு அவர் ராஜ்யசபாவுக்கு எம்பியாக போகலை. சரி, யார் அவரை தேர்ந்தெடுத்தது? அவர் என்ன நியமன எம்பியாவாக போனார்? கிடையாது. மதச்சார்பற்ற ஜனதாதளமும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்துதான் அவரை ராஜ்யசபா மெம்பராக மாற்றினாங்க. அதில் என்னென்னா, அவர் கொடுக்க வேண்டிய தொகை, வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகை பல 1000 கோடி ரூபாயாக இருக்கிறது.
இப்போ அவர் வந்து இங்கிலாந்தில் போய் உட்கார்ந்துருக்கார். இந்த காலத்தில்தான், இந்த பணம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட காலத்தில், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 7,000 கோடி ரூபாய் கடனை வாராக்கடன் என்கிற லிஸ்டில் அவங்க கொண்டு போய் வைக்க போகிறாங்க. அதில் 1,200 கோடி ரூபாய் விஜய் மல்லையா மட்டும். இந்த 1,200 கோடி ரூபாய் இல்லை, விஜய் மல்லையா ஒவ்வொரு பேங்க்லையும் நிறையா வச்சுருக்கார், அதில் இருக்கக்கூடியது. எனவே கடந்த காலத்தில் டிரான்ஸ்பரண்டாக இருப்போம் அல்லது நான் பெர்ஃபார்மிங் அசட்டை நாங்கள் வந்து குறைப்போம் என்று சொன்னாங்க. இப்போ யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? 3 மடங்கு ஆகியிருக்கிறது. ராஜ்யசபாவில் திரு அருண்ஜேட்லி அவர்கள் இந்த விஷயத்தில் பேசுகிற போது தோழர் சீதாராம் யெச்சூரி சொன்னார், நீங்களும் நானும் இங்கே இருந்து இதே அவையில் கடந்த காலத்தில் நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தீர்கள், அப்போது என்ன பேசுனீங்கன்னு கேட்டார். இப்போ 3 மடங்காக நான் பெர்ஃபார்மிங் அசட்டை பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே 2014 இருந்ததை விட 3 மடங்காக மாறியிருக்கிறது என்பதை நாம் இப்போ பார்க்க முடியுது. அதே போல் உச்சநீதிமன்றம் ஷார்ப்பாக கேள்வி கேட்டது, எங்க பேங்க்ல லோன் வாங்கிட்டு ஒருத்தன் கட்டாமல் இருக்கான், அவங்க பேரை சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்னு நாக்க புடுங்கிட்டு சாகுற மாதிரி கேட்டுச்சு. இது காங்கிரஸ்கிட்டையும் கேட்டாங்க, அவங்களும் சொல்லலை. அப்போ அதை விமர்சித்த பிஜேபிகிட்டையும் கேட்குறாங்க, இவங்க நாக்க பிடிக்கிட்டும் சாகலை, சொல்லவும் இல்லை. அப்போ பெருமுதலாளிகள் தலைமை தாங்குகிற அரசாங்கம் என்று நாங்கள் சொல்வதில் ஏதாவது தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? எனவே அதுதான் இன்றைக்கு இருக்குது. அடுத்து இறுதியாக இந்த கருப்பு பண ஒழிப்பு சம்பந்தமாக பிரதமர் மோடி ரொம்ப ரகசியமாக வைத்திருந்தார் என்று சொல்லப்படுது. ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து அறிவிப்பு எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அதுக்கான ஆணை எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னிங் போர்டு தான் இந்த முடிவை எடுத்ததுன்னு வருது. அந்த கவர்னிங் போர்டில் இருக்கிறவங்க 4 பேர் யாருங்கிறத பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரிஞ்சிடும். இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னால் மேற்கு வங்காளத்தில் பிஜேபி கட்சியினுடைய கணக்கில் 1 கோடி ரூபாய் 1,000 ரூபாயும் 500 ரூபாயுமாக போடப்பட்டிருக்கிறது என்பது தற்செயலானது என்று நீங்கள் எடுக்க முடியுமா? அதேபோல் பீகாரில் பிஜேபி பல இடங்களில் சொத்து வாங்கியிருக்கிறது. இதற்கு முன்பாக உடனடியாக அவசரமாக ஒரே நாளில் பல இடங்களில் வாங்கியிருக்காங்க என்பது தற்செயலான நிகழ்ச்சி என்று சொல்ல முடியுமா? அல்லது மகாராஷ்டிராவில் 91 லட்சம் ரூபாய் பழைய நோட்டுகளோடு பிடிபட்ட அமைச்சர் அவர் பிடிபட்டார் என்பதும், அவர் மீது இன்று வரை எந்த நடவடிக்கை இல்லை என்பதும் ஒரு தற்செயலான நிகழ்ச்சி. பிரதமர் மோடி வந்து ரொம்ப நேர்மையாக தான் செயல்படக்கூடியவர், இது ஒன்று அது சம்பந்தமில்லாதது என்று சொல்ல முடியுமா? நம்மூரில் மக்கள் தேர்ந்தெடுத்த, மோடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நம்மூரில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. ஆனால் கூட்டுறவு வங்கிகளுக்கு 500-1,000 மாற்றுகிற அதிகாரத்தை இவர் தராதவர். பிக் பசாருக்கு கொடுப்பாராம், ஐநாக்ஸுக்கு கொடுப்பாராம், மற்ற தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பாராம். இது என்ன நியாயம்? மகாராஷ்டிராவில் மட்டும் சினிமா தேட்டர்களிலும் 500-1,000 பழைய நோட்டு வாங்கி கொள்ளுவாங்களாம். ஏன் இந்தியாவில் இருந்து தனிமைப்பட்ட நாடாகவா மகாராஷ்டிரா இருக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இடைத்தேர்தல் வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய டீ கார்டனில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் 1,000 ரூபாய் 500 ரூபாய் பழைய நோட்டில் கொடுக்கப்பட்டது. அந்த நோட்டுகளே மற்ற எல்லா இடத்துலையும் வாங்கப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் தேயிலை தோட்டம் செழித்து வளர்கிற வேறு சில இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இல்லையே. அதே போல் இந்த பண அறிவிப்புக்கு முன்னால் பல்வேறு விதமான பத்திரிகைகளையும் டிவியிலையும் செய்தி வந்துருச்சு. கடந்த 3-4 காலாண்டுகள் முழுவதும் வங்கியில் வைப்பு தொகை என்பது குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது வளர்ச்சியடையல என்பது மட்டுமல்ல, குறைந்து கொண்டே வருகிறது என்கிற நிலைமை இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தா போன காலாண்டில் மட்டும் 6% வளர்ச்சி, 7% வளர்ச்சி என்கிற அளவிற்கு வங்கிகளில் டெபாசிட் அதிகமாகிருக்கு. இதற்கு அர்த்தம் என்ன? நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அல்லது குறிப்பாக தனக்கு வேண்டியவர்களுக்கு அது வந்து அரசாங்கத்திலிருந்து அது கசிய விடப்பட்டு இருக்கிறது அல்லது சொல்லப்பட்டு இருக்கிறது, அதன் காரணமாகத்தான் அது வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தானே அர்த்தம். இப்போ கூட இன்னைக்கு மோடி அவர்கள் சொன்னதாக, அதன் காரணமாக அமித்ஷா தன் கட்சி எம்பிக்களுக்கு சொன்னதாக ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, நீங்கள் நவம்பர் 8 பின்னால் இருக்க அக்கௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆரம்ப காலம் தொட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தானே அவங்க வருமானத்துக்கு அதிகமாக கொண்டு வந்திருக்காங்களா, எதுலேருந்து எதில் மாறியிருக்கு என்பது தெரியும். எனவே பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீங்கள் அடிப்படையில் இதில் எந்த விதமான நேர்மையுமற்ற தன்மையோடு அதே சமயத்தில்
தான் ஏதோ நேர்மையாக இருப்பவர் போலவும் கருப்பு பணத்துக்கு எதிராக வீரச்சமர் புரிபவர் போலவும் போன்ற தோற்றத்தை காட்டுகிறார். அது கூட நீங்கள் கருப்பு பணம், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மத்திய பிஜேபி 60 கோடி ரூபா கொடுத்துருக்கான், இன்னும் ஒரு 60 கோடி ரூபா ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டாக வருவான். இது பத்திரிகையில் வந்த செய்தி. எதுக்காகனா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அவங்க கட்டடம் வாங்க போகிறாங்களாம். நீங்கள் இதே மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்காங்களாம். சரி, மத்திய அரசாங்கத்திலிருந்து கொண்டு எல்லா மாநிலத்துக்கும் இப்படி 120 கோடி இது வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் வருது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த கருப்பு பணம் முழுவதையும் இவர்கள் ஏற்கனவே இவர்களாகவே செலவை செய்து விட்டார்கள் என்று வருகிற குற்றச்சாட்டத்தை சாட்டு பொய்தான் என்று யாராவது சொல்லிவிட முடியுமா? அது வந்து தர்க்கரீதியாக பொருந்தி வருமா? எனவே பிஜேபியினுடைய இந்த நடவடிக்கை, மோடி அவர்களுடைய இந்த 60 போன்ற தோற்றம், பெருமளவுக்கு தேசபக்தியை முன்னிறுத்துவது அல்லது ஏழைகள் நிற்பது போன்ற தோற்றம், அத்தனையும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக, நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒவ்வொரு துறையிலும் தோற்றுப்போனதை மறைப்பதற்காக இப்படி எடுக்கிற நடவடிக்கையை தவிர ஒரு நேர்மையாக நடவடிக்கை எடுக்கிறார்கள், ஆனால் அது தோற்றுப்போய்விட்டது என்று கூட சொல்ல முடியாத நடவடிக்கை தான் என்பதை மக்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே தங்களுக்கான ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை மாற்ற முடியும். அல்லது இன்னொரு அரசாங்கம் வருகிற போது கூட, அதை தேர்ந்தெடுக்கிறது போது கூட, தங்கள் நலனை கருதி செயல்படுகிற ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியும்.